ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மார்னிங் ஈஸியாக பண்ணக்கூடிய புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே கொத்தமல்லி புதினா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துப்பேன். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக புளி, 4 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரையணும்னு இல்லை, கொஞ்சம் குற குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச உடனே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போது கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு, அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறின உடனே கொஞ்சமாக கேஷ்யூ போட்டுக்கலாம். இதில் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதில் முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுன்றதுனால பசங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குன்றதை பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்தவுடனே மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு, என்கிட்ட இருக்கிற ரைஸுக்கு இவ்வளோ தொக்கு எனக்கு தேவையில்லை, அதனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எடுத்து வச்சுட்டு ரைஸை போட்டு கலந்து எடுத்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பை பை.